ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இன்றைக்கும் என்னோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து நெய் காய்ச்சறது தான். ஆல்ரெடி நான் ரெசிபி வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டலாம் அப்படின்னு நான் போய் நான் ஃபஸ்ட்டு முருங்கை இலையை பறித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஒரு பவுலில் வந்து ஐஸ் கியூபும் அதில் கொஞ்சம் வாட்டரும் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பாலாடை. இதை வந்து நான் ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேட்சாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் போட்டு அடுத்த ஹாஃப் வந்து இன்னொரு தடவை போடணும். பண்ணுறதுக்கு வந்து 3 to 5 minutes ஆச்சு எனக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இவ்வளோ க்ரீமியாக இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 minutes அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் இருக்க வெண்ணெய் மட்டும் திரண்டு மேலே வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஸ்கியூஸ் பண்ணி எடுத்தோம்னா இதுதான் வந்து பட்டர். இதை வந்து நம்ம ஹோம்மேட் பட்டர் ப்யூரான ஹோம்மேட் பட்டர். இந்த மாதிரி அதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கியூஸ் பண்ணி எடுத்து ஐஸ் வாட்டரில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். எனக்கு இவ்வளோ பெரிய பால் வந்திருந்தது. இதை வந்து இப்போ ஒரு கடாயில் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இது மெல்ட் ஆக ஆக இந்த மாதிரி வந்து மேலே நொரை வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பறிச்சுட்டு வந்து முருங்கை இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் சீரகம், உப்பு கொஞ்சம், இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம். இப்போ அந்த நுரையெல்லாம் வந்து நல்லா கம்மியாயிடுச்சு. நம்ம நெய் காய்ச்சும் போது எப்பயுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு காய்ச்சணும். ஹை ஃப்ளேம் வந்து வைக்கவே கூடாது. அந்த இலையெல்லாம் வந்து நல்லா நம்ம க்ரஷ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா க்ரஷ் ஆகணும். ஈரப்பதமே இருக்கக்கூடாது அந்த இலையில். அந்த அளவுக்கு வந்து நம்ம பொறுமையாக காய்ச்சணும். இப்போ வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது குளிர்காலன்றனால நெய் வந்து சீக்கிரமே செட் ஆகிடுச்சு. இந்த நெய் தான் வந்து நான் ஆஃப்டர்நூன் வந்து பையனுக்கு வந்து சாப்பாட்டில் போட்டு கொடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. ஃப்ரீயாக இருக்கும்போது பையனுக்கு வந்து படிக்க சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஈவினிங் வந்து துவைச்சி வச்ச துணியெல்லாம் வந்து நான் மடித்து வச்சிட்ருக்கேன். நம்ம சோஃபாலெல்லாம் வந்து இந்த மாதிரி அழுக்கு ஒயிட் ஒயிட்டாக கரையெல்லாம் படிஞ்சிருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது நான் இப்போ காட்டுறேன். இதுக்கு வந்து நான் பேண்டீன் ஷாம்பு வந்து தண்ணியில் ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபோமியாக வந்து கரைச்சிக்கலாம். அந்த ஃபோம் வந்து எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டோம்னா அந்த ஒயிட்டாக இருக்கிறது இல்லை வேறு எதாவது அழுக்கு இருந்தால் கூட ஈஸியாக போயிடும். இந்த ஈரத்தை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துடணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் சோஃபா வந்து அந்த ஒயிட் ஒயிட் பேட்செலாம் இல்லாமல் நல்லா நீட்டாகிடும். பையன் வந்து நூடுல்ஸ் கேட்டுகிட்டே இருந்தான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கேரட், பீன்ஸ், ஆனியன், அப்புறம் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பாத்திரத்தில் போட்டு பாயில் பண்ணிகிட்ருக்கேன். உப்பும் எண்ணெயும் போட்டு
அடுத்து கடாயில் வந்து கடுகு, சீரகம், சோம்பு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு வணக்கிட்டிருக்கேன். கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் மசாலா அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து லைட்டாக ரெட் சில்லி பவுடர் போட்டு நெக்ஸ்ட்டு நூடுல்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.